நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோர் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்கள் ஆர்வமுடன் மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள நகர்ப்புற மக்கள் பிரதிநிதிகளுக்கான 12,838 பதவிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக கடந்த 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலும் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகளின் கூட்டணிகளுக்கிடையேயான இடப்பங்கீட்டில் இழுபறி நீடித்தது. இதனால் ஆரம்பத்தில் வேட்புமனு தாக்கல் சற்று மந்தமாகவே காணப்பட்டது. இதனிடையே பெரும்பாலான அரசியல் கட்சிகளிடையே இடப்பங்கீடு உறுதியானதால் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு நேற்று ஒரே நாளில் 27,365 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வியாழக்கிழமை வரையில் மொத்தம் 37,518 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் கடைசி நாளான இன்று பிரதான அரசியல் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் பலரும் தமிழகம் முழுவதும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் 136வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் 22 வயதே ஆன இளம் பெண்ணும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். என் வார்டில் இருக்க பிரச்சனை சொன்ன மாதிரி மூணு தான். பட் நான் வின் பண்ணி நான் ஸ்டெப் எடுக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ கரண்டாக இருக்க சுச்சுவேஷனில் பேண்டமிக்கில் சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அதுதான் இருக்கும். ராசிபுரம் நகராட்சி 10வது வார்டில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மீனா நூதன முறையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஓட்டுக்கு இல்லை நோட்டு, வாக்குகளை விலை பேசுபவர்களை புறக்கணிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்து மீனா மனு தாக்கல் செய்தார். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்த 3 தேமுதிக வேட்பாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போலீசார் தடுத்ததால் வேட்பாளர்களுடன் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு கோ அபிஷேகபுரம் கோட்டம் வரை செல்ல அனுமதி வழங்கப்பட்டதால் மறியலை கைவிட்ட தேமுதிகவினர் மனு தாக்கல் செய்ய மாட்டு வண்டியில் சென்றனர். வேலூர் மாநகராட்சியில் வேட்புமனு தாக்கலின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை திமுகவினர் தாக்கியதால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் குவிந்தனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடன் மாவட்ட துணைத் தலைவர் சங்கரும் வந்திருந்தார். அப்போது திமுகவினரை மட்டும் அதிக எண்ணிக்கையில் அனுமதிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக புகார் தெரிவித்த சங்கரை அங்கிருந்து திமுகவினர் சரமாரியாக தாக்கினர். முதலில் கண்டுகொள்ளாமல் இருந்த போலீசார் மோதல் போக்கு ஏற்பட்டதால் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்பட்டது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை திமுகவினர் தாக்கிய சம்பவத்தால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. புதுக்கோட்டை நகராட்சி 4வது வார்டில் போட்டியிட விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த வேட்பாளர் பர்வேஸ் 100க்கும் மேற்பட்டோருடன் பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர்கள் 6 பேர் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். பெரிய கடைவீதியிலிருந்து தாம்பூலத்தட்டுடன் வந்தவர்கள் நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழக ஆளுநரை திரும்பப் பெறக்கோரி திமுக உள்ளிட்ட 7 எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நீட் தேர்வு விலக்கு மசோதாவை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்பிய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் தமிழக அரசின் சட்ட முன்வடிவு மத்திய அரசின் கவனத்திற்கு வராததால் அதுகுறித்து அவையில் விவாதிக்க அனுமதிக்க முடியாது என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழக ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என திமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் என 6 எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் திமுகவிற்கு ஆதரவு அளித்தனர். இருப்பினும் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, கூட்டாட்சியில் அரசியல் சட்டம் புறக்கணிக்கப்படுவதை
நாடாளுமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கே பேசுவது என்று கேள்வி எழுப்பினார். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற நாட்டில் அரசியல் சட்டம் புறக்கணிக்கப்படுகின்றது. இதை இன்ற மன்றத்திலே சொல்லாமல் வேறு எங்கே முறையிடுவோம்? எங்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா என்றெல்லாம் கேட்டோம். அவர் செவிமடுக்கவில்லை. ஒரு அவையில், நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகிற மன்றத்தில், அரசியல் சட்டத்தை திருத்துகின்ற அதிகாரம் பெற்ற மன்றத்தில் அங்கே பேசாமல் வேறு எங்கே பேசுவது? இதுதான் எங்களுடைய கருத்து. மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கல்வி நிலையங்கள் தொடர்பாக சட்டங்களை இயற்ற மாநில அரசுகளுக்கே அதிகாரம் வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் தாக்கல் செய்த மசோதா தொடர்பாக விளக்கம் அளித்தார். ஒன்றிய அரசு அவர்கள் நடத்தும் கல்லூரி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அதே போல் ஸ்கூல்ஸ், கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு அந்த சட்டம் போடுவதற்கு அந்த பவர்ஸ் இருக்கிற மாதிரியும், அதே போல் ஒரு மாநில அரசு அவர்கள் நடத்தும் ஸ்கூல்ஸு, அதே போல் அவங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், இதெல்லாம் வந்து, அதே போல் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், அவங்களுக்கு அந்த பவரை கொண்டு வந்ததுனால அவங்க ஸ்டேட்டில் அவங்க வந்து சட்டத்தை ஏற்றி அதை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவை திருப்பி அனுப்பும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கதிர்காமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசையிடம் நீட் விலக்கு மசோதாவை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தமிழிசை, மசோதாவை திருப்பி அனுப்பியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூற முடியாது என தெரிவித்தார். ஆளுநர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், அதுவும் திருப்பி சபாநாயகர் என்ன முடிவும் எடுக்கலாம், ஆனால் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது திருப்பி அனுப்புவதற்கு. எந்த மசோதா வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் 200வது சட்டத்தில் ஆளுநருக்கு ஒப்புதல் இல்லைனாலும், மக்களுக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு நினைத்தாலும் ஆளுநர் அதை திருப்பி அனுப்பலான்ற ஷரத்து இருக்கு. அதே நேரத்தில் ஏதோ ஆளுநர்கள்லாம் கைப்பாவையாக இருப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி கிடையாது, எல்லா ஆளுநர்களுமே திறமைசாலிகள், எல்லா ஆளுநர்களுமே ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று தெரிந்தவர்கள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களில் எந்த பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 2020-21 கல்வியாண்டில் தமிழகத்தில் 42,000 பேர் மாநில பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும், இதில் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் எத்தனை பேர் என்பதை குறிப்பிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதாவது ஒரு ரிசல்ட் போடுறீங்க, யாருக்கெல்லாம் மெடிக்கல் சீட்டு தமிழகத்திலிருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, அதில் அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் படித்ததும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்ததும், ஸ்டேட் போர்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததும், சிபிஎஸ்சிலையும் படித்ததுக்கு போடுறதுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாவது இந்த அலங்கோலத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு முழு தமிழ்நாடு நீட்டை பற்றி பேசும் பொழுது இந்த வருஷம் நம்ம நீட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நாங்கள் கேட்ட வெள்ளையறிக்கை அதுதான். எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 545 பேர், 7.5% கோட்டாவில் பாஸ் ஆயிருக்காங்க. மிக மிக சந்தோஷம், வரவேற்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கு இந்த டேட்டாவை சொல்கிறதுக்கு பயமாக இருந்தால் அந்த டேட்டாவையும் நாங்களே கொடுக்குறோம். 2020-21 தமிழகத்தில் 58,922 பேர் நீட்டில் தேர்ச்சி ஆயிருக்காங்கன்னா, 42,000 பேர் ஸ்டேட் போர்டு சிலபஸில் தேர்ச்சி ஆயிருக்காங்க. இதை சொல்வதற்கு என்ன பயம்? அந்த 48,000 சில்லற பேரத்தில் எத்தனை பேர் அரசு பள்ளி, எத்தனை பேர் அரசு உதவி பெறும் பள்ளி, எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு பிரைவேட் பள்ளி, இதெல்லாம் சொல்லணும். நீட் விவகாரத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வரும் 7ஆம் தேதி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.